பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் ப்ரெமோ என்ன மாதிரி என்ன ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாண்டியன் வந்து கோமதி கிட்ட பேசாம அமைதியாகவே இருக்காங்க. கோமதி வந்து எனக்கு என்ன தப்பு இருந்தாலும் என்னை அடி கூட அடிச்சுடுங்க, ஆனா நீங்க பேசாம இருக்காதீங்க, என்னுடைய மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. உடனே நம்ம பாண்டியன் வந்து எதுக்காக வந்து நீ என்கிட்ட இப்படி நடிக்கிற கோமதி, எல்லார் முன்னாடியும் வந்து நீ வந்து எனக்காகவே இருக்க மாதிரி நீ நடிச்சுட்டு அதுக்கப்புறம் உன் குடும்பம் தான் உனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு உன் குடும்பத்தை வந்து பார்க்க போன, அது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல, பெத்த அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னா கண்டிப்பா வந்து எல்லாருமே இந்த இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்வாங்க, அதை நான் வந்து குறை சொல்லல, ஆனா நீ வந்து என்ன பண்ணிருக்க, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம உன் இஷ்டத்துக்கு போயிட்டு உன்னுடைய அம்மாவை பார்த்துட்டு வந்திருக்க, அவங்க நாக்கு புடுங்குற மாதிரி வந்து நிக்க வச்சு என்ன கேள்வி கேட்கிறாங்க, யார் முன்னாடி நான் தலை குனிய கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே நினைப்பணும், அதே மாதிரிதான் இத்தனை வருஷமா நீ எனக்கு துணையா இருந்திருக்க, ஆனா இப்ப அப்படி இல்லை, நீ வந்து மாறிட்ட கோமதின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. நீ ஒவ்வொரு முறையும் என் முன்னாடி வந்து நிற்கும் போது நீ வந்து என்னை ஏமாத்தினது எனக்கு ஞாபகம் வருது, தயவு செஞ்சு நீ என் முகத்துல முழிக்காதுன்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே கோபப்பட்டு பேசுறாங்க. இதை கேட்ட கோமதி அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப பாண்டியன் கோமதியை மன்னிக்கிறதுக்காக கதிர் என்ன செய்ய போறாங்க, கதிரால என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் வரப்போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.